இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஐக்கிய நாடுகள் சபை மீது அதிக நம்பிக்கை கொண்ட நாடுகளில் இந்தியா முதல் இடத்தில் இருப்பதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. 28 நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் 11 நாடுகள் மட்டுமே ஐக்கிய நாடுகள் சபையின் மீது நம்பிக்கை தெரிவித்துள்ளன. இதுகுறித்த விவரங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், இனி உங்களிடம். நன்றி ஆனந்தி மற்றும் திலகவதி இருவருக்கும். அதாவது, எடல்மேன் என்ற விளம்பர நிறுவனம் ஆண்டுதோறும் மக்கள்கிட்ட நம்பிக்கை தொடர்பா ஒரு ஆய்வை நடத்துவாங்க. அந்த ஆய்வின் விவரங்கள் வெளியாகி இருக்கு, அது தொடர்பாக பார்க்க போறோம். ஐநா அமைப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு அதிகார அமைப்பா இருக்கு. அந்த ஐநா பாத்தீங்கன்னா உலக நாடுகளோட அமைதி, பாதுகாப்பு, நட்புறவை பேணுதல் போன்ற விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அதிகார அமைப்பா இருப்பாங்க. அந்த ஐநா அமைப்பு மீது மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்க்கிறோம். ஐநா மீது உலக அளவில் இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கை என்பது 58 விழுக்காடா இருக்கு. இது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும், அதாவது மொத்தம் 28 நாடுகள்ல இந்த ஆய்வு நடத்திருக்காங்க. அதுல முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய விவரங்களை பார்க்கிறோம். எங்களுக்கு வந்து ஐநா மீது மிக மிக அதிக நம்பிக்கை இருக்கு அப்படின்றத விவரங்களை மக்கள் வந்து அளிச்சிருக்காங்க. அதுல இந்தியா மற்றும் கென்யா பாத்தீங்கன்னா 77 விழுக்காட்டினர் வந்து எங்களுக்கு ஐநா மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா சீனால 76 விழுக்காடு மக்கள் ஐநா மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட உலக அளவுல அதிகமான மக்கள் தொகை பொருளாதார வல்லரசு நாடா இருக்கக்கூடிய சீனாலையும் இந்த நிலையா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தாய்லாந்துல 75 விழுக்காட்டினர் வந்து ஐநா மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அது இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு திருப்தி அளிக்குது அப்படின்ற விஷயங்களை அவங்க முன்னெச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நைஜீரியா 71 விழுக்காடா இருக்கு. அதே மாதிரி ஐக்கிய அரபு அமீரகத்துல வந்து 66 விழுக்காட்டினர் எங்களுக்கு ஐநா மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இந்தோனேஷியால 65 விழுக்காடா இருக்கு. ஸ்வீடன்ல 63, மெக்சிகோ பொறுத்த வரைக்கும் 61 விழுக்காட்டினர் ஐநா மீது திருப்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெதர்லாந்துல பாத்தீங்கன்னா 60 விழுக்காட்டினரும், பொருளாதாரத்தில் மிக முக்கியமான, அதாவது வர்த்தக ரீதியாக மிக முக்கியமான இடமா இருக்கக்கூடிய சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களும் சொல்லி 60 விழுக்காட்டினர் வந்து எங்களுக்கு வந்து திருப்தி அளிக்குது அப்படின்ற விஷயங்களை முன்னெச்சிருக்காங்க. இப்போ ஐநா மீது மிக குறைந்த நம்பிக்கை கொண்ட நாடுகளுடைய விவரங்களை தான் நம்ம பார்க்குறோம். அதுல வந்து முதலிடத்துல வந்து ஜப்பான் இருக்கு. 38 விழுக்காட்டினர் வந்து எங்களுக்கு வந்து ஐநா மீது இந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 62 விழுக்காட்டினர் எங்களுக்கு ஐநா மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அதே மாதிரி அர்ஜென்டினாலையும் பாத்தீங்கன்னா அதே 38 விழுக்காட்டினர். இத்தாலியில பாத்தீங்கன்னா 48 விழுக்காடு மக்கள் வந்து ஐநா மீது எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்ற விஷயங்க அவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி உலக அளவுல வல்லரசு நாடா இருக்கக்கூடிய அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா 50% மக்கள் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, 50% மக்கள் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் அதே அளவாக தான் இருக்கு. 50 விழுக்காட்டினர் எங்களுக்கு வந்து 50-50 தான், அதாவது நம்பிக்கையும் இருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அயர்லாந்துலையும் பார்த்தீங்கன்னா அதே 50 விழுக்காட்டினர் தான் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக அந்த 28 நாடுகள் நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது 1150 பேர் வீதம் சுமார் 32,000 பேர்கிட்ட இந்த கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மனிலையும் 50 விழுக்காடா இருக்கு, பிரான்ஸ்ல 51 விழுக்காடு, அதே மாதிரியே கொலம்பியாலையும் 51 விழுக்காட்டினர் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற விஷயங்களை வந்து முன் வச்சிருக்காங்க. இப்போ இதுதான் இருக்கு. இப்போ இந்த விஷயம், இந்த ஆய்வு முடிவு இருக்குல்ல, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐநாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமான முன்னெடுப்புகளை எடுத்து மக்கள் மீது அதிக நம்பிக்கையை கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை என்பது ஏற்பட்டிருக்கு. இனி மற்ற செய்திகளுக்காக நீங்கள் தொடரலாம் ஆனந்தி மற்றும் திலகவதி. உலக அளவில் ஐநா மீது மக்கள் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து விளக்கியிருக்கிறீர்கள். நன்றி விக்னேஷ். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.